அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், பட்டு இப்போ தான் ஒரு நர்சரியிலேருந்து கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. இதில் வந்து ஒரு 6-7 தண்டு வந்து கிடச்சிச்சு, ஆனால் அது வந்து வளரலை சரியாக. இந்த ரெண்டு மட்டும்தான் நல்லா வளைச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணக்கூடியதில் இதுவும் ஒன்று, இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இதுக்கப்புறம் இது எப்படி வளருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள். போன வருஷம் நல்ல எங்களுக்கு வந்து அறுவடை எடுத்தோம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ வர நாங்கள் அந்த மஞ்சள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சமையலுக்காகட்டும் ஃபேஸ் போடுறதுக்காகட்டும் ரெண்டுக்குமே நல்லா வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 3 to 4 kilo வர எடுத்திருந்தோம். ஒரு 2 செடி தான் வச்சுருந்தோம், நல்ல விளைச்சல் கொடுத்துருந்தது. இது வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரே இதிலே பார்த்திங்கன்னா 3 இருக்குது, இன்னொரு 2 தொட்டிலையுமே கூட இருக்குது. அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சின்னதாகவும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டது தான். இதுவும் இந்த ஆடிப்பட்டத்தில் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மஞ்சள் வந்து நல்ல உங்களுக்கு வந்து வீட்டுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த இதில் கூட ஒரு மஞ்சள் செடி இருக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வளைச்சில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 தொட்டிலையுமே வச்சுருக்கோம். ஸோ ஒரு இந்த வருஷம் ஒரு 4 to 5 kilo வர இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாகக்கா, இது வந்து இந்த டைம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோன்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ தான் அந்த மாதிரிலாம் கொட்டார பந்தல் வந்து போன வாரம் வந்து ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓரளவு போட்டுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்தளவு தான் போட்டிருக்கோம். ஒருவேளை இதுக்கு மேலே வந்துன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைனால இந்த சைடும் அந்த சைடும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சைடும் வந்து ஒரு தொட்டியில் வந்து தெரியும் நினைக்கிறேன். அந்த சைடும் 2 தொட்டியில் வந்து 2 செடி வச்சுருக்கோம். இதுலேயுமே 2 செடி வச்சுருக்கோம். இப்போ தான் பூ பூக்குது. காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பூ பூத்துருக்கு, நிறைய மொட்டுக்களும் விட்டுருக்கு. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இதுவும் இந்த ஆடிப்பட்டத்தில் உள்ள ஒரு அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் 2 மஞ்சள் செடி கூட வச்சுருக்கோம். இது வந்து வேறு தொட்டியில் வச்சுருக்கோம். அங்கேயுமே ஒரு 3 தொட்டி பார்த்தோம். இதுலேயுமே 2-3 தொட்டி வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ ஸ்பேஸ் வேணும்ல அது வந்து மஞ்சள் வளர்கிறதுக்கு. ஸோ இதுவும் ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த ஆடிப்படத்துக்கு புதுசாக ட்ரை பண்ணது, போன வருஷமும் ட்ரை பண்ணோம், இந்த வருஷமும் ட்ரை பண்ணுறோம். நல்லா விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னால அங்கங்கே மஞ்சள் செடி வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் எப்போ எப்படி போட்டோன்னே தெரியல, பட் இங்கேயுமே ஒரு 2 மஞ்சள் செடி வந்து வளர்ந்துருக்கு. இதுலேயும் நல்ல ஒரு தொட்டி மாதிரி கெட்டி விட்டதுனால இதுலேயும் வளரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இது வந்து இந்த வள்ளிக்கிழங்கு. இது வந்து ஊர்லேருந்து கிழங்கு எடுத்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் முளைச்சிருந்தது. ஸோ இதையும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துருக்கு. இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் நாங்கள் ஆடிப்பட்டத்துக்கு புதுசாக ட்ரை பண்ணது தான். சிவப்பு தண்டு கீரை. இது ஏற்கனவே நம்ம வந்து 2-3 அறுவடை எடுத்தாச்சு கிட்டத்தட்ட. ஸோ இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கீரையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அதுவும் காட்டுறேன். இதெல்லாம் நார்மல் தண்டு கீரை. இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணல. சரி பார்க்கலாம். இது வந்து பசலைக்கீரை. இது வந்து இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டுருக்கு. இதுவும் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப நாள் இது வந்து வளராமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கொடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறவு இது எப்படி வளருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆடிப்படத்தில் இதுவும் கொஞ்சம் புதுசு தான் எங்களுக்கு. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது தண்டுக்கீரை. அதுவும்
செடி வந்து பாருங்கள் நிறைய விதை அங்கங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு, பட் வந்து குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஓ பார்க்கலாம் இது எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அரைக்கீரை, சாரி அரைக்கீரை. இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இது அப்டேட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற எந்த கீரையும் இதனால் வர நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி வரல. இதில் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைடில் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஒருவேளை விதை வந்து ஒரு சைடாக போயிடுச்சா இல்லைன்னா அந்த மழை வந்ததுனால அப்படி ஒதுங்கிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஒரு சைடாக நல்லா தான் வளர்ந்துருக்கு. சரி பார்க்கலாம் இது அதுக்கப்புறம் எப்படி எப்படி அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே இந்த இயற்கான இந்த ஆடிப்பட்டத்தில் நாங்கள் ட்ரை பண்ண ஒரு விஷயம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். வேறு வேறு அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.